வெட்டி துண்டாக்கப்பட்ட இருபத்தி ஒரு வயது கை பல மணி போராட்டத்தில் வைத்தியர்களுக்கு கிடைத்த வெற்றி நாட்டில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் அதிகாரி எச்சரிக்கை உத்தியோகபூர்வ முகநூல் கணக்கை மறந்து ஜனாதிபதி பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு கல்வி அமைச்சின் விசேட அறிவிப்பு ராஜபக்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் போலியானவை நாமல் சொல்கின்றார் இலங்கைக்கு பேரடி இழக்கும் அபாயத்தில் ஆயிரம் கோடி டொலர் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ஜாலி மருந்துகளை பெறுவதற்கு நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் கேகாலை பொது வைத்தியசாலை சத்திர சிகிச்சை நிபுணர்கள் குழுவினர் உடலில் துண்டிக்கப்பட்ட கையை வெற்றிகரமாக இணைத்து சாதனை படைத்துள்ளனர் கேகாலை பொது வைத்தியசாலையின் நிபுணத்துவ சத்திர சிகிச்சை நிபுணர் ஆனந்த் ஜெயவர்தன உள்ளிட்ட வைத்திய குழுவினர் இவ்வாறு கையை வெற்றிகரமாக பொருத்தியுள்ளனர் கேகாலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அலபால நீலபால கம்பன் பிரதேசத்தில் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணிபுரியும் இருபத்தி ஒரு வயதுடைய திருமணமாகாத யுவதியின் கை தகராறு காரணமாக கை முழங்கைக்கு கீழே வெட்டப்பட்டு கைத்தரையில் விழுந்துள்ளது இதன்போது உடனடியாக துண்டிக்கப்பட்ட கையை ஐஸ் கட்டிகளுடன் பொலித்தின் பையில் சுற்றியவாறு காயமடைந்த பெண்ணை உடனடியாக ஆயலவர்கள் கேகாலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இதன்போது கேகாலை பொது வைத்தியசாலையின் விசேட சத்திர சிகிச்சை நிபுணர் ஆனந்த ஜெயவரத்ன உள்ளிட்ட வைத்தியர்கள் குழுவினர் நேற்றிரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை ஒரு மணி வரை சத்திர சிகிச்சை மேற்கொண்டு கையை வெற்றிகரமாக இணைத்துள்ளனர் சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள யுவதியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து சில நாட்களில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பெட்ரோலிய பிரிவினையாளர்கள் சங்கத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிதி பிரிவின் உயரதிகாரி ஒருவரின் நடைமுறைக்கு சாத்தியமற்ற முடிவினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரியே குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் மற்றும் பிராந்திய முகாமையாளர்கள் எரிபொருள் முற்பதிவுகளை காசோலைகள் மூலமாகவே வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர் எனினும் நிதி பிரிவின் அதிகாரி எரிபொருள் முற்பதிவுகளை பணம் மூலம் மாத்திரமே செய்ய முடியும் எனவும் அறிவித்ததை அடுத்து பல எரிபொருள் இறப்பு நிலையங்களால் முற்பதிவுகளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் பூரணி தினமான நேற்று புதன்கிழமை வங்கிகள் மூடப்பட்டுள்ளதால் பணம் கிடைப்பதில் சிரமங்களை எதிர்கொண்டிருந்ததாகவும் குறித்த அதிகாரி சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் அதிகரிக்கப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீடு காரணமாக எரிபொருளை பெற்றுக்கொள்ள மக்கள் தொடர்ந்து வரிசையில் காத்திருப்பதாகவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் ராணில் கணக்கு பல மாதங்களாக பதிவேற்றம் செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ ட்விட்டர் கணக்கு மற்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவின் கணக்குகள் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன ராணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ முகநூல் கணக்கில் கடந்த வருடம் ஜூலை இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் எந்த ஒரு பதிவும் பதிவேற்றப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்புகள் தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய நாட்டில் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் தமிழ் சிங்களம் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு கல்விமானி பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதற்கமைய வடக்கு வடமத்திய வடமேல் சபரகம்புவ தென் மற்றும் மேல் மாகாண பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக கல்வி மாணி பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடுகள் போதாமையினால் மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களுக்கான கல்விமானி பட்டதாரிகளை இலங்கை ஆசிரியர் சேவையில் ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்காக அனுமதி வழங்கப்படவில்லை என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது ராஜபக்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் போலியானவை என நிரூபணமாகியுள்ளன என்று ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் கூறியதாவது களவு கொள்ளை என்றெல்லாம் ராஜபக்சர்களுக்கு எதிராக கடந்த காலங்களில் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டன ராஜபக்சர்களுக்கு வெளிநாடுகளில் சொத்துகள் கணக்குகள் உள்ளன என்றும் கூறப்பட்டது ஆனால் அவை போலியானது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நல்லாட்சியின் போது விசாரணை நடத்தப்பட்டது எனினும் வெளிநாட்டில் கணக்கு இருப்பு இருப்பது கண்டறியப்படவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கூறியுள்ளார் இதேபோல ராஜபக்சர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை அவர்கள் விடுதலை ஆகினர் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால அண்மையில் கூறியுள்ளார் நல்லாட்சியின் போது இவர்களே ஜனாதிபதி பிரதமர் பதவிகளை வகித்தனர் எனவே நாம் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபிக்க வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலம் அவசியம் அது நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டால் முழு ஆதரவு வழங்கப்படும் அத்துடன் போலி குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சரத்தும் அந்த சட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்புனவசமே பலமான அரசியல் கட்டமைப்பு பொறிமுறை உள்ளது அதனால் தான் காட்சி மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது என்றார் எக்ஸ்பிரஸ் வேள் கப்பலில் ஏற்பட்டு தீ விபத்து தொடர்பான சட்ட நடவடிக்கையை அடுத்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் ஆரம்பிக்காவிட்டால் பத்து பில்லியன் அதாவது ஆயிரம் கோடி அமெரிக்க டாலர் இழப்பீட்டுத் தொகையை இலங்கை இலக்கு நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சட்டத்தின் கீழ் சம்பவம் நடந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் அதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே இருபத்தி ஒன்பதுக்கு முன் இழப்பீடு கோருவதற்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சிஇஜே வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு செய்ய தவறினால் சட்டமாதிபர் திணைக்களம் மற்றும் அமைச்சரவையின் தோல்வியாக அமையும் என்பது அவதானிக்கப்பட்டுள்ளது தற்போதைக்கு கடல் சுற்றுச்சூழல் கடற்கரை மற்றும் அண்மைய சமூகங்கள் சுற்றுலா மீனவர்கள் மற்றும் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாசுபாட்டிற்காக இழப்பீடாக ஆறு தசம் நான்கு பில்லியன் அதாவது அறுநூற்றி நாற்பது கோடி அமெரிக்க டாலர்கள் கோரப்பட்டுள்ளது சட்ட ஆலோசனையின் அடிப்படையில் இலங்கையில் தற்போதுள்ள சட்ட முன்மாதிரிகள் மற்ற தொழில் வல்லுநர்களால் மீண்டும் வலியுறுத்தப்பட்ட இழப்பீடுகளை பெற போதுமானவை என்பதை சிஇஜே அடையாளம் காட்டுகின்றது எனினும் தற்போது அமைச்சரவை நீதி அமைச்சகம் சட்டமாதிபர் திணைக்களம் இணைந்து சிங்கப்பூரிலுள்ள சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முடிவை எடுத்துள்ளமை நிச்சயமற்ற உணர்வை உருவாக்கியுள்ளது என தெரிய வருகின்றது இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டுவரப்பட்டு உத்தேசிக்கப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் பொதுமக்களை பயங்கரவாதிகள முத்திரை குத்துவதற்கு வழிகோலுவதாக பேராசிரியர் ஜெயதேவ உயங்குட எச்சரித்துள்ளார் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை தீர்க்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் மீது அரசாங்கம் சுமையை சுமத்தியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இது நாட்டில் ஒரு தீவிரமான சமூக பிரச்சினைக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜாழ்பாணம் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் மருந்தாளர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்காமை காரணமாக நோயாளர்கள் நீண்ட நேரம் காத்திருந்த சம்பவங்கள் பதிவாகி வருவதாகவும் நேற்று ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றும் பதிவாகியிருப்பதாகவும் தெரிய வருகின்றது நீரழிவு நோயாளர் சிகிச்சை பிரிவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் நீரழிவு நோய் கிளினிக் வாராந்தம் புதன்கிழமைகளில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் நேற்றைய தினமும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளர்கள் சிகிச்சைக்காக வருகை தந்துள்ளனர் நேற்று இடம்பெற்ற கிளினிக்கில் வைத்தியர்கள் வருகை தந்து நோயாளர்களை பார்வையிட்ட பின்னர் தமக்குரிய மருந்துகளை மருந்தகத்தில் பெறுவதற்கு காத்திருந்தபோது மருந்தாளர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து நோயாளர்கள் வைத்திய அத்தியட்சரிடம் நேரடியாக சென்று மருந்தாளர்கள் வரவில்லை எனவும் தாம் நீண்ட நேரமாக காத்திருப்பதாகவும் தெரிவித்ததை அடுத்து ஒரு மருந்தாளர் கடமைக்கு வந்து நோயாளர்களுக்கு மருந்துகளை வழங்கியுள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் பருத்த ஆதார வைத்தியசாலையில் பல தடவைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வருகின்றது எனவே இவ்வாறான மருந்தாளர்களின் அசம்பந்த போக்கை ஜாழ் பிராந்திய சேவைகள் பணிப்பாளர் மற்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கவனத்தில் இருக்க என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது